வணக்கம். பிளிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. மதுரை ஆதீனம் பெருமைக்குரிய பரமாச்சாரியா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை நாம் வணங்குகிறோம். அத்தனை சைவ ஆதீனங்களும் இன்றைய அரசின் அடாவடியான செயல்களை கண்டும் காணாமல் அமைதியாக இருக்கும்போது மிக தைரியமாக அரசியல்வாதிக்கு கோவிலில் என்ன வேலை, வெளியே போ, மதச்சார்பின்மை என்றால் எங்கள் கோவிலுக்கு மட்டும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஈவோவை போடாத, மசூதிக்கு ஈவோ போடு, சர்ச்சுக்கு ஈவோ போடு. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். பாரத நாட்டிலே பிறப்பது புண்ணியம், தமிழ்நாட்டில் பிறப்பது அதைவிட புண்ணியம், சென்னையிலே பிறப்பது புண்ணியம். இப்போ நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா தேசபக்தி குறைஞ்சிருச்சு, தெய்வ பக்தி குறைஞ்சிருச்சு, சினிமா பைத்தியமாக அலைகிறானுவோ. நீ காலையில் பார்த்தேன், ஒரு பையன்கிட்ட கேட்டேன், திருக்குறள் தெரியுமா? நீ பெரியான்ட்டான். இவர்கள் தமிழ் அரசு சொல்லுது நான் தமிழை வளர்க்குறோம், தமிழை அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோன்னு. நாங்கள்லாம் படிக்கும்போது திருக்குறளில் 50 பாட்டு உண்டு, 50 பாட்டு மனப்பாடமை நான் கற்கனை எடுத்து கொடுத்தேன், அது கூட தெரியாதுட்டான். எங்களுக்கு ஈச்செடியில் ஒரு வரியை கொடுத்து இதை நீ அடிபிரளாமல் எழுதுன்னு சொல்லுவாங்க. பழமொழி உண்டு, இன்னா 40 உண்டு, நீதி 40 உண்டு, நீதி நிறக்கும் நீதி நெறி விளக்கம் உண்டு, கம்பராமாயணம் உண்டு, பெரிய புராணம் உண்டு. ஒரு மாநிலம் காப்பான் எப்படி இருக்கணும்னு பெரிய புராணம் சொல்லுது. எதை கடைபிடித்தார்கள்? தமிழன் தமிழன் என்று அறை குவிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தமிழர்களா? தமிழனை என்னெல்லாம் வைக்கணுமே. அறநிலைத்துறையை பற்றி சொன்னார்கள், ஒரு மதத்துக்கு ஒரு நியாயம். கடைசியில் எல்லாரும் எல்லாரும் ஒன்று வாயில் மண்ணுன்னு மண்ணடி போடுகிறார்கள். மேரியும் ஒன்று, மும்தாஜும் ஒன்று, மாரியும் ஒன்று, எல்லாரும் ஒன்று வாயில் மண். மதசார்பற்ற நாடு என சொல்கிறால் ஒரு மதத்துக்கு ஒரு நியாயமா? நம்ம ஒரு ஒரு இப்போ ஒரு கட்டளை தான் செய்யணும்னா நம்ம செய்ய முடியும். எங்களுக்கு கோயில் இருக்குது, 4 கோயிலாம் இருக்குது. தர்மய ஆதீனத்துக்கு 27 கோயில் இருக்குது, திருவாவூர்தாயனத்துக்கு 30 கோயில் இருக்குது. ஆனால் குத்தகையவன் தர்றான். மடாதிபதிகள் கார்லே வரலாமா? போப்பு எப்படி வந்தார் சொல்ல முடியுமா? நீரே எங்களை பார்த்து கேட்கிறார். மறுநாளே நான் சொன்னேன், அப்ப நம்ம கருதமலையா வருவோம். என்னையா பிராடிகள் நகரில் எவ்வளவு பெரிய கோட்டையில் இவர்கள் வாழ்கிறார்கள் சொல்ல முடியுமா? இப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துவது மடத்துக்குள்ளே இருந்தால் நீ மடத்துக்குள்ளே இருக்கேன் என்கிறது, வெளியே வந்தால் நீ வெளியே வர்றேன்கிறது அக்கிரமமாக இருக்கு. 35,000 திருக்கோயில்கள் இருக்கின்றன, ஒரு கோயில் கூட ஒழுங்காக நிர்வாகம் பண்ண முடியலை. கோயில்கள் செலா போச்சு, கோயிலோட சொத்து போச்சு, இன்னைக்கு நகையெல்லாம் போகுது, கேட்க நாதி இல்லை. இதை பிஜேபிக்காரங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் பார்க்குறாங்க. ஒன்றையும் ஆன்மீகவாதிகள் அரசியல் பேசலாம், அரசியல்வாதிகள் கோயில் என்ன விலை? ஓடி இருங்க. நாங்க பேசாம யாரு பேசுறது? இந்த சென்னையில தான் வள்ளலார் வாழ்ந்தார், இந்த சென்னையில தான் சுவாமி விவேகானந்தர் வந்து போனாரு, இந்த சென்னையில தான் பட்டினத்தாருடைய சமாதி இருக்கு, இந்த சென்னையில தான் பாம்பன் சுவாமி. இது வந்து ஒரு ஆன்மீக பூமி, இது திராவிட பூமி அல்ல. நம்ம கோயிலுக்கு போனா 500 ரூபா கட்டணம் வைக்கிறாங்க, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ண முடியல. கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் ஏன் சமாதியில் போய் வழிபாடு பண்ணுறீங்க? பிறந்த நாள் கொண்டு ஏன் கொண்டு போய் மலர் வளையம் வைக்கிறீங்க? அங்கே அவங்களா இருக்காங்க, அங்கே எலும்பு கூட தானே இருக்குது. அவர்களை நீங்கள் வழிபாடு செய்கின்ற நம்பிக்கையோடு செய்கிற போல நாங்கள் சாமியை போய் கும்பிட்றோம். நாங்கள் சாமி கும்பிட்டா மாத்திரம் கல், நீங்கள் சாமி கும்பிட்டா மாத்திரம். எல்லா சிலைகளுக்கும் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா சிலைக்கும் கம்பி போட்டிருக்காங்க. என்னையா அங்கே காத்தடிச்சா கீழே வந்துடும், காக்கா எச்சம் போடுது. அந்த சிலைகளை பாதுகாக்கிறீர்கள், எங்கள் முன்னோர்கள் பண்பு
எங்களுடைய மூதாதையர் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சு பாதுகாத்து இங்கே சாமி கும்பிட்டு எங்களை நீங்கள் இல்லைன்னு கேட்க என்ன நியாயம், என்ன தர்மம், இதுவா நியாயம், இதுவா தர்மம், இதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பாடா? ராஜராஜ சோழனுடைய அரண்மனை இல்லை, அண்ணன் ராஜராஜனுடைய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு. மருது பாண்டியருடைய அரண்மனை இல்லை, மருது பாண்டியருடைய காளையார் கோயில் இருக்கு. ஆன்மீகத்தை அழிப்பதை நினைச்ச நீ அழிஞ்சு போயிருவ. ஒரு தேவாலயத்திலிருந்து ஒரு மசூதியிலிருந்து ஒரு பைசா தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் கிடையாது. ஆனால் எருமை தோலால் வடிகட்டிய இந்த முட்டாள் அரசாங்கம் 1500 கோடியை பட்ஜெட்டில் ஒதுக்குறீங்க அவருடைய தேவாலயங்களையும் சர்ச்சுகளையும் புனரமைப்பு செய்ய. கோயில் பணத்தை பூரா எடுத்து இதை ஒரு கிறிஸ்தவ நாடாகவும் முஸ்லீம் நாடாகவும் மாற்றும் தமிழ் இனத்தை அழிக்கும் ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1,56,00,000 பன்றியுடன் உணவுண்ணும் முட்டாள்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம். எத்தனை கெட்ட வார்த்தை பண்ணாலும் என்னால் பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரு யூடியூப் சேனல் வாசி நான் மரியாதையாக பேசிகிட்ருக்கேன். ஆனால் மதுரை ஆதீனம் மிக அருமையாக அதை கிழித்து எடுத்துட்டார். ஒவ்வொரு சைவ ஆதீனமும் இவரை போல் வெளியே வந்து இந்த அரசாங்கத்து மேலே கை வச்சாதான் இவர்களுக்கு சொரணையே வரும். ஓஹோ, நம்மளை அறியாமலே நாம் ஒரு தவறு செய்கிறோம், நாமளே நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே 4 மாநிலங்கள் தேச விரோதிகளால் தேச துரோகிகளால் ஆளும் மாநிலங்கள். அதில் 1 கேரளா, 2 தமிழ்நாடு, 3 வெஸ்ட் பெங்கால், 4 காஷ்மீர், பஞ்சாப் 2 கட்டம். அது போகத்தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த ஆபத்திலிருந்து நம்மை பொறுத்தவரை தமிழ்நாட்டை மீட்க வேண்டும். இன்றைக்கி வெளிப்படையாக நீதி அரசரை வெட்டுவோம், கொல்லுவோம், செருப்பால் அடிப்போம், எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்ற நீதி அரசர்களையே நாங்கள் கொல்லுவோம், ஜிகாத் கொலை செய்வோம் என்று பப்ளிக்காக அறிவிக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதுதான் இன்றைய நிலை. என் இனத்தினுடைய பெண்களின் உரிமையை என் இறைவன் கட்டளையிட்ட உரிமையை நீ பறிக்க பார்க்கிறியான்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எங்காவது பெரும் சம்பவத்திற்கு உள்ளாவார்களே ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏதாவது ஒரு விபத்து, ஏதாவது ஒரு கொலை, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் எந்த நிலையிலாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உண்டானார்கள் ஆனால் அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தான் முழு பொறுப்பு என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆழமா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு சாதாரண நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு பிக் பிரேக்கிங் நியூஸ் என்று வந்தால் அதற்கு நாங்க பொறுப்பில்ல, நீதிபதிகள் தான் பொறுப்பு. அதை எந்த அளவுக்கு இந்த தமிழ் முட்டாள்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரியலையோ தெரியல, என் மனசு வேகுது. யோகி ஆதித்யநாத் மாதிரி இங்கே ஒரு முதலமைச்சர் வந்தால் தான் சரியாக நடக்கும். இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசம் பாடாவதி மாயாவதி தலைமையில் ரவுடிகள் ராஜ்யமாக இருந்தது. யோகி வந்தார், உங்கள் யாருக்கும் தெரியாது, ரொம்ப கமுக்கமாக செஞ்சார். 1142 என்கவுண்டர் போட்டார். உத்தரப்பிரதேச வரலாற்றிலேயே ஒரு முறை ஆட்சி செய்த ஒரு கட்சி திரும்பவும் ஆட்சிக்கு வராது. மாறி மாறி காங்கிரஸ் அல்லது முலாயம் சிங் யாதவ் அவர் பையன், அப்புறம் மாயாவதி, இப்படி தான் மாறி மாறி வரும். ஆனால் அந்த மாநில வரலாற்றிலேயே முதன்முறையும் பிஜேபி, அடுத்த முறையும் பிஜேபி மகத்தான வெற்றி பெற்று 2 முறை ஒரு கட்சி வெற்றி பெற்றது இப்போ தான். காரணம், 1142 என்கவுண்டர் போட்டார் இந்த ரவுடிகளை. இன்றைக்கி 2வது முறை வந்துட்டாருனவுன்னே அத்தனை ரவுடிகளும் தானாக ஒரு போர்டை தூக்கிட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டு வர்றான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன்னா பட்டியல் இருக்குன்னு அவனுக்கு தெரியும், எங்களை என்கவுண்டரில் போட்டாதீங்க நாங்களே சரணடைகிறோம்னு இந்தியில் எழுதிக்கிட்டு
ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ வந்து குமிகிறாங்க. இவர் பதவி ஏற்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அலறிட்டு வராங்க. இன்றைக்கி ஒரு அமைதியான மாநிலமாக முன்னேற்றத்தை நோக்கி உத்தரப்பிரதேசம் செல்ல ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி என்கவுண்டர் போட்டால் தான் சரி வரும். அதைத்தான் நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பெருமைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருகிறது தமிழ்நாட்டில். இதை இப்படியே விட்டால் இங்கே திருத்த முடியாத நிலைமைக்கு போய்விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தேர்தல் எதுவும் ஒழுங்காக நடப்பதில்லை. இங்குள்ள காவல்துறையை அப்படியே கையில் போட்டுக்கிட்டு எல்லாம் தவறான தேர்தல், பூரம் கள்ள ஓட்டு, பூரம் காசு கொடுத்து ஓட்டு, அதிரடி ரவுடித்தனம் இதான் நடக்குது. அதனால் 2 வருஷத்துக்கு கவர்னர் ஆட்சி போடுங்க, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுங்க, அப்புறம் முறையாக தேர்தல் வைங்க. எலெக்ஷன் நடக்கும்போது மத்திய ரிசர்வ் போலீஸை கொண்டு வந்து இறக்குங்க, வடநாட்டு காவல்துறையை வச்சு கண்காணித்து தேர்தல் நடத்துங்க. அப்போ தான் இந்த மக்கள் அறிவாளிகள், உண்மையாக ஓட்டு போடுறது யாருக்கு என்பது தெரியும். எனவே தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பெருமைக்குரிய மகா சன்னிதானம் மதுரை ஆதீனம் அவர்கள் கூறியது போல, இந்த தமிழ்நாட்டின் பாரம்பரிய சிவநெறியை, திருமறை நெறியை காப்பாற்றும் வகையில் ஓர் நல்லாட்சி அமைவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். நீங்கள் துணை நிற்பீர்கள் என்று நாம் நம்பி உங்களுடைய அடுத்த நடவடிக்கைக்காக காத்திருக்கிறோம். இது சரியான போக்கில் போகலை. ஏற்கனவே 168 கோயில் இடித்தாச்சு. இன்னும் பல கோயில்களில் இடிக்கிறதுக்கு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. உடனடியாக நீங்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை பாரத பிரதமருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.